குள்ள பலன் சொல்ல முடியும். அதான் நமக்கு வேணும். ஜோதிடம் தெரிஞ்சாலும் தெரியலாலும் ஜோதிடம் சம்பந்தமான எந்த அடிப்படை அறிவு இல்லை என்றாலும் கூட தேவசார ஜோதிடத்தை கற்று ஒரே நிமிடத்தில் பலன் சொல்ல வைக்க முடியும். ஜோதிடருக்கு என்ன தெரியணும்? பலன் சொல்ல தெரியணும். அதான முக்கியம். பாரம்பரிய ஜோதிட முறையில் உள்ள கேந்திர திரிகோண சம சப்தம பாவங்களை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கண்டுபிடித்த கே பி ஜோதிட முறையிலிருந்தும் பாஸ்கரா ஜோதிடத்தில் உள்ள பாவ ஆரம்ப முனைகளிலிருந்தும் சற்று முன்னெடுத்து செல்கிறது தேவசார ஜோதிடம். எப்படி? தேவசார ஜோதிடம் பாவ ஆரம்ப முனை உபநட்சத்திராதிபதி தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செயல்படுத்துகிறாரா இல்லை, அவன் நின்ற உபநட்சத்திரம் செயல்படுகின்றதா என்று துல்லியமாக பலன் கூற ஏதுவாக உள்ளது தேவசார ஜோதிடம். மொத்தத்தில் தேவசார ஜோதிடம் உண்மையை அறிவு சார்ந்த முறையிலும் இறந்த கால எதிர்கால பலன்களை சரிவர சொல்ல முடிகிறது. தசாபுக்தி வாயிலாக உதாரணமா ஒண்ணு இல்லை, தசாபுக்தி வாயிலாக, தசாபுக்திக்கு தான் பவர் ஜாஸ்தின்னு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். தசாபுக்தி வாயிலாக ஒன்னாம் பாவம் செயல்படுகிறது. ஜாதகரின் உயிர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படியே செயல்படும். ரொம்ப சிம்பிளான ஒரு பலன். இரண்டாம் பாவம் செயல்படும் பொழுது ஜாதகருக்கு தனநிலை சிறப்படைகிறது. மூணாம் பாவம் செயல்படும் பொழுது தகவல் தொடர்பு சிறப்பு, இடமாற்றம், விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் நடைபெறுகிறது. நாலாம் பாவம் செயல்படும் பொழுது ஜாதகர் சொத்து வாங்குவார், வீடு கட்டுவார், அவ்வளவுதான். ஐந்தாம் பாவம் செயல்படும் பொழுது ஜாதகர் உடல் உழைப்பில்லாத தன்மை, பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு, குழந்தை பிறப்பிற்கு சாதகமான ஒரு சூழ்நிலை. ஆறாம் பாவம் செயல்படும் பொழுது ஜாதகர் நல்ல உடல் உழைப்பு, பொருளாதார நிலை சிறப்படைதல், அனைத்திலும் வெற்றி பெறுதல் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஏழாம் பாவம் செயல்படும் பொழுது ஜாதகர் திருமணம், சமூக சமுதாய பொதுமக்கள் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. எட்டாம் பாவம் செயல்படும் பொழுது ஜாதகருக்கு எதிர்பாராத செயல்கள், வலி, வேதனை, அவமானங்கள் நிகழ்கிறது. ஒன்பதாம் பாவம் செயல்படும் பொழுது ஜாதகருக்கு ஆன்மீக நாட்டங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் நிகழ்கிறது. பத்தாம் பாவம் செயல்படும் பொழுது ஜாதகருக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, தொழில்நிலை சிறப்பு நிகழ்கிறது. பதினொன்றாம் பாவம் செயல்படும் பொழுது ஜாதகருக்கு ஆசைப்பட்ட அனைத்தும் கிடைக்கின்றது. பனிரெண்டாம் பாவம் செயல்படும் பொழுது ஜாதகருக்கு ரகசிய நடவடிக்கைகள், சுயசிந்தனை இல்லாமை, தோல்வி ஏற்படும். செயல்படுகிறது எப்படி செயல்படுகிறது? தசாபுக்தி வாயிலாக ஒரு பாவம் செயல்படுகிறது, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பாவ கொடுப்பினை, விதி கொடுப்பினை எப்படி இருந்தாலும் கூட தசாபுக்திகள் தான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் தசாபுக்திகளும் கூட கொஞ்சம் கோச்சாரத்தோடு இணங்கித்தான் செல்ல வேண்டிய கட்டாயம். தேவசார ஜோதிடத்தில் ஒரு கிரகத்திடம் இரண்டு விதமான தன்மைகள் உள்ளன. எப்படி? கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஜோதிடர்களும் ராகு கேது அப்படின்னா அலி கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க தேவசார ஜோதிடத்தில் நாங்க கண்டுபிடிச்ச அனுபவ ரீதியான விஷயங்களை பத்தி சொல்லி ஆகும். கேது உடலின் வலது பகுதியை குறிக்கக்கூடிய கிரகம், ஒருவருக்கு வலது பகுதியை குறிக்கக்கூடிய கிரகம். ராகு ஒருவருக்கு இடது பகுதியை குறிக்கக்கூடிய கிரகம். கேது கெட்டதுனா வலது பகுதி பாதிக்குது, ராகு கெட்டா இடது பகுதி பாதிக்குது. எப்படி? அர்த்தநாரீஸ்வரர் உதாரணம், ஆண் பாதி பெண் பாதி. ஆக கேதுவை ஆண் கிரகமாகவும் ராகுவை பெண் கிரகமாகவும் எடுத்துக்கொள்கிறேன். அனுபவ ரீதியாக உணர்ந்ததை வைத்தேன்.